சி போல ஹாய் மச்சான் வா என்ன கதை என்ன செய்றீங்க இல்லடா நம்ம பசங்க எல்லாம் ஏரிமலைக்கு ட்ரிப் போகணும்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதான் சனிக்கிழமை போகணும் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன் சரி அப்ப நானும் வரேனே ட்ரிப்க்கு என்னையும் கூப்பிட்டு போயிருங்க அதுக்கெல்லாம் துட்டு வேணும் தம்பி துட்டு எங்க கெதியே இந்த கெதியா இருக்கு சனிக்கிழமை அப்ப காசோட வந்தா கூப்பிட்டு போயிருவீங்க தானே டபுள் ஓகே அப்புறம் என்ன சனிக்கிழமை நான் காசோட வரேன் ஓகேடா சரி போயிட்டு வரேன் என்ன செய்யறது காசுக்கு அம்மா கிட்ட செமினார்னு சொல்லி காசு கேட்டு பார்ப்போம் மா மா வாங்க சாமி என்ன அவசரம் மா ஸ்கூல்ல செமினார் ஒன்று செய்கிறாங்க அப்போ யாழ்ப்பாணத்துல இருந்து சார் வராரு ஒரு ஆளுக்கு நம்ம கட்டாயம் 1000 ரூபா காசு சேர்த்து கொடுக்கணும் சனிக்கிழமை செமினார் அதுக்கு முன்னாடி நம்ம காசு சேர்த்து கொடுக்கணும் என்ன பண்றது யாழ்ப்பாணத்துல இருந்தா உங்க அப்பா வேற இந்த நேரம் பார்த்து கால் ஊத்து தொடர்க்காரே என்ன பண்றது சரி பரவாயில்ல நான் எப்படியாவது ரெண்டு நாள் உங்களுக்கு காசு தேடித்தாரேன் சரி நீங்க ஒண்ணுமே யோசிக்காம போய் படிங்க அப்ப சரிம்மா மலரக்கா உங்களைத்தான் கண்டுக்கணும்னு நினைச்சேன் ஆ சொல்லுங்கக்கா இல்லக்கா மகனுக்கு 1000 ரூபா காசு கொடுக்கணும் அதான் உங்க வீட்டில் அவர்கிட்ட கேட்டு வாங்கி தரீங்களா எங்க வீட்டில் என்ன காசு மரமா வச்சிருக்கோம் கேட்ட நிரப்புடிங்க அது கொடுக்க இல்லக்கா மகன் படிக்கிறதுக்காக தானே காசு கேட்டோம் சரி பரவாயில்ல எங்க மகன் என்னைக்காவது படிச்சு இன்ஜினியராகவோ லாயராகவோ வருவார் தானே அப்போ பாத்துக்கிறேன் நீங்களும் எங்க கிட்ட வருவீங்க தானே ஐயோ என்ன பண்ணுறது இப்போ எப்படியாவது காசு கொடுக்கணுமே சரி கடை முதலாளிக்கிட்ட சரி கேட்டு பார்ப்போம் கொடுப்பாரா என்னமோ தெரியல முதலாளி சின்ன உதவியாக காசு ஒரு 1000 ரூபா தாங்க சம்பளம் போட்டு தாரேன் மகனுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கணும் என்ன 1000 ரூபா கடனாக கேட்குறீங்க கடனுக்கு இல்லை சல்லிங்கிறது இல்லை இப்போ சாமந்தமாக கூட சல்லி இல்லை முதல் நீங்கள் வாங்கின கடன் எவ்வளோ அதை கட்டி முடிங்க வாங்கி சாப்பிட்ட கடனை கட்டுங்க முத அதுக்கு போகிற 1000 ரூபா தரலன்னு நான் முடிவு செய்கிறேன் அதோட 1000 ரூபா இப்போ சல்லி எடுக்கல ரைட் நீங்கள் மொதல் உங்களோட கடனை கூட கொடுங்களே முத ஐயோ இவரை தானே நம்பி வந்தேன் இவரும் இப்படி சொல்லிவிட்டாரு என்னக்கா இருந்தாலும் அந்த கடையில் கத்திக்கிட்டு இருந்தது பணியை வச்சும் கேட்டுச்சு இல்லை சின்னாயி மகனுக்கு ஸ்கூலுக்கு காசு கொடுக்கணும் அதைத்தான் கேட்டேன் அதுக்கு தான் இருந்தாலும் அந்த கற்று கத்து ஏன் அந்த ஆளுக்கிட்ட கேட்டீங்க அந்த ஆளு தான் நாய் மாதிரி கிடைப்பதே என்கிட்ட சொல்லியிருந்தா நாட்டுக்கு சரி வேலையை கூட்டி போயிருப்பேன் அங்கே சரி காசுக்கு ஏதாவது பண்ணியிருக்கலாம் தானே சரி பரவாயில்ல என்னமாவோ செஞ்சு என்னமாவோ கஷ்டப்படுவேன் உங்களுக்கு நாங்கள் வேலை செய்யறது கஷ்டம் நமக்குன்னா பரவாயில்ல ஏழுமா உங்களுக்கு சரி பரவாயில்ல என்னமாவோ செஞ்சு என்னமாவோ கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க நாளைக்கு வாரீங்களா அப்ப சின்னாயி எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு நான் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து வந்துட்டு வரவா ரொம்பவா தலைவலிக்குது நான் வேணா தண்ணி கொஞ்சம் கொண்டு வந்து தரவா இல்லை பரவாயில்ல நான் கொஞ்ச நேரம் உட்காந்து வந்துட்டு வரேன் என்ன உட்காந்துருக்கிறீங்க இதுக்காக நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன் அதான் சரி நான் சொல்கிறது இந்த மாதிரி அக்கள் நான் வேலையை கூட்டி வரேன் நான் சும்மா நான் சம்பளம் கொடுக்குறேன் ஐயோ இல்லையா நான் தான் தண்ணி எடுத்துட்டு வரேன் போயிட்டு வர சொன்னேன் ஆ சரி சரி வேலையை செய்யுங்க இதுதான் கடைசியாக இருக்கணும்னு சொல்லிட்டேன் ஆ 5 மணி ஆயிடுச்சு வாங்க வாங்க வந்து சம்பளத்தை வாங்கி போங்க அப்பே அப்பே எலும்புங்க அப்பே 6:30 ஆகுது வீட்டில் அறவே தண்ணி இல்லை நான் போய் தண்ணி கொண்டு வந்துடுறேன் வந்து சமைச்சு தரேன் பே
இல்லம்மா இன்னைக்கு குமார் வீட்டுல நின்று படிப்போம்னு சொல்லி சொல்லி தான் சொல்லி சொன்னாங்க. அப்ப வீட்டுக்கு வர மாட்டீங்களா? இல்லம்மா நைட் அங்கே சாப்பிட்டு காலையில தானே வருவேன். அப்ப கவனமா போயிட்டு வாங்க பே. சரிம்மா. என்ன மச்சாது படிக்கிறது செம்ம போரா இருக்குது, ஒரு படம் ஒன்று பார்ப்போமா? எனக்கும் அப்படித்தான் இருக்கு, ஒரு படம் ஒன்று பார்ப்போமா? அதை செய்யா மச்சி. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். இந்த மாதிரி தான் டோர்னமெண்ட் தானே ஸ்பான்சர் பண்ணுறவங்க பசங்களை கண்டுக்கிறானுங்க. அது மட்டும் இல்லைண்ணா, என்னடா படம் இது, தூங்க வைக்கிறாங்க, போயிட்டு தூங்கும். ஆமாச்சா, நம்மளும் தூங்குவோம் என்ன. எங்க போனாலும் கவனம் போயிட்டு வா சாமி. இந்தா பீடா. அடே மச்சான் போண்டா. சொல்லுடா மச்சான். இன்னும் ஒரு கிழமையில எக்ஸாம் முடிஞ்ச பிறகு இதே மாதிரி சுத்துறோம். டைம் சுத்துறோம்டா. மா ஐயோ நேரமாச்சு போல, நீதான் சாமி துணையா இருக்கணும் அவருக்கு. வாங்க பே, சொல்லுங்க பே. ஸ்கூல்ல எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு, இனி 4 மாசம் வீட்டில தான் இருக்கணும். நான் வேணா ரமேஷ் அண்ணோட சேர்ந்து கொழும்பு போவாமா வேலைக்கு? என்ன பே பைத்திய மாதிரி கதைக்கிறீங்க, இவ்வளோ படிச்சுட்டு கொழும்புக்கு வேலைக்கு போறேன்னு சொல்றீங்க? அப்படின்னு இல்லைம்மா, இனி சும்மா தானே வீட்டில 4 மாசம் இருக்கணும். இனி வீட்லயும் கஷ்டம் தானே, அப்படியே வேலைக்கு போன மாதிரியும் இருக்கும், காசு கொஞ்சம் தேடின மாதிரியும் இருக்கும். அதான் சாந்தி மகன் என்னமோ கம்ப்யூட்டர் படிச்சிருந்துச்சு, நீங்களும் படிங்கப்பே, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் படிக்கிறதுக்கு. அதெல்லாம் ரொம்ப செலவுமா, கம்ப்யூட்டர் வாங்கணும், படிக்கணும், வாரத்துக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய செலவு இருக்குது. இல்லைப்பா, உங்கள் அப்பாவுக்கு கால் ஊத்த சரியாக வந்தால் நான் உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி தரேன், படிக்கலாம். அது வரைக்கும் இங்கேருந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் செய்யுங்க.
இல்லைம்மா, கம்ப்யூட்டர் கோர்ஸெல்லாம் வந்து பார்த்துக்குவோம். லீவ் முடிஞ்சு வந்து அதுக்கப்புறம் செய்கிறதுக்கு பார்த்துக்குவோம். இப்போ நான் வேலைக்கு போயிட்டு வரேனே கொஞ்ச நாள் மட்டும். சரி சாமி, அப்போ உங்கள் விருப்பம், நீங்கள் காணாமல் போயிட்டு வாங்க. சரிம்மா, அப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன். ம், வாங்க பே, உங்களை தான் கண்டுக்கணும்னு நினச்சேன். சொல்லுங்கம்மா. கம்ப்யூட்டர் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு, கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா பே? ஏன் பே ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லைம்மா, கம்ப்யூட்டர் ரிசல்ட்ஸை நான் பார்த்தேன். தம்பி பாஸ் ஆகலம்மா, ஒரு படம் தாம்மா பாஸு. என்ன பே காலையிலே இப்படி சொல்கிறீங்க? இல்லைம்மா, உண்மைக்கு தாம்மா சொல்கிறேன். தம்பியும் கால் பண்ணிச்சு, உங்கள்கிட்ட சொல்ல வேற சொன்னிச்சு. இதை எப்படியம்மா சொல்கிறதுன்னு நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? இதுக்கு சொல்லாமலே இருக்கலாம் பே. இல்லைம்மா. அம்மா பரவாயில்ல பே. அப்பா அப்பா. ஓ சொல்லுமா. நம்ம மகன் டெஸ்ட்ல பாஸ் பண்ணலையா அப்பா? அப்பாவே எனக்கு தெரியும். ஊரில் உள்ள பழக கூட சுற்றி திரியும் போது எல்லாம் நீ கொடுத்த வலுசா தான். எனக்கு என்ன பார்த்தாலும் பிள்ளை எப்படியோ போங்க, நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அன்னைக்கு என்னமோ சொன்னாங்களே லோயரும் இன்ஜினியர் ஆக்கிப்படுறேன்னு, இப்போ என்னாச்சா? இவளுகளுக்கிட்ட என்ன பேசுறது, நம்ம போய் சேருகிட்ட பேசுவோம். அம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா, வாங்க உட்காருங்க. சரிங்க சார். அம்மா சொல்லுங்க. வினவுட்டு ரிசல்ட்ஸை பற்றி கேள்விப்பட்டேன். ஆமாம் சார், அதை பற்றி தான் நானும் பேச வந்தேன். அவருக்கு திரும்ப படிக்கலாமா சார்? ஆமாம்மா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனை வர சொல்லுங்க படிக்க வைப்போம். நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருந்தான், ஆனால் கடைசி டைமில் தான் என்ன செஞ்சான்னு சொல்லி தெரியலை. வர சொல்லுங்க, நல்லா படிக்கக்கூடிய பொடிய படிக்க வச்சு அடுத்த முறை கேம்பஸ் அனுப்புவோம். நானும் பெரிய சார்கிட்ட காய்ச்சி படிக்க வைப்போம். என்ன தான் சொல்கிறார் இப்போ? இல்லை சார், இப்போ அவர் கொழும்பில் இருக்காரு, இன்னும் ரெண்டு நாளில் வந்துடுவார். வந்ததும் நான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் ஏதாவது பேசி செய்யுங்க. சரியம்மா, கட்டாயம் அனுப்பிவிடுங்க பொடிய வந்த பிறகு. அப்போ ரொம்ப நன்றி சார், அப்போ நான் போயிட்டு வரேன். சரிங்கம்மா. யாரு? நீங்களா சாமி? என்னப்பே இப்படி மெலிஞ்சு போயிட்டு இருக்கீங்க? வேலை ரொம்ப கஷ்டமா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா, எனக்கு சரியான பசியா இருக்கு, செம்ம டயர்ட். சாப்பிடுவோமா ஃபர்ஸ்ட்? சரி வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இந்தாங்க சாமி, கை கழுவுங்க. சாப்பிடுங்க சாமி. நான் உங்க சேருக்கிட்ட பேசினேப்பே, நீங்க திரும்ப படிக்கலாம்னு சொன்னாரு. என்னம்மா படிப்பு படிப்புன்னுகிட்டே இருக்கீங்க, எனக்கு திருப்பி எல்லாம் படிக்க இயலாது. நான் கொழும்புல இருந்து லீவ்ல தான் வந்திருக்கேன். திருப்பி லீவ் முடிஞ்சக்குள்ள நான் திருப்பி கொழும்புக்கே போயிடுவேன். என்ன, கொழும்பு போனதுக்கு அப்புறம் சல்லி ஆசை பிடிச்சிருச்சோ? ஒழுங்கா படிக்கிற வேலையை பார்க்க சொல்லு. எனக்கு பணத்தாசை தான், நான் திருப்பி கொழம்போக்கே போகிறேன். அவருக்கு விருப்பமாக இருந்தால் அவரை போயிட்டு படிக்க சொல்லுங்கள். இனிமேல் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. ஏன் பே இப்படியெல்லாம் பேசிட்டு போகிற?
பேன் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேக்கா. எப்ப கொழும்புல இருந்து வந்தீங்க? இப்ப கொஞ்சம் முன்னுக்கு தாக்கா வந்தேன். ஆமா, அன்னைக்கு நான் அம்மாவையும் காண்றதுக்கு கிடைக்கல. என்ன அம்மா ரிசல்ட்ஸ் எல்லாம் ரொம்ப குறவுன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. என்ன செய்ய போறீங்க? திருப்பி படிக்கிறதுக்குனா இன்ட்ரெஸ்ட் இல்லைக்கா. திருப்பியும் நான் வேலைக்கு போறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கேன். அம்மா சொன்னிச்சு உங்களை எப்படியாவது படிக்க வச்சுப்படணும்னு தான். நாங்களும் தான் அட்டையிலையும் தேயிலைகளையும் கஷ்டப்படுறோம். நீங்களும் அப்படியே இருக்கணுமா? யோசிச்சு முடிவெடுங்க. நீங்க ஒரு பிள்ளை தானே அம்மாவுக்கு. நீங்களே இப்படி பண்ணுனா பாவம் தானே அம்மா. டெஸ்ட் நேரத்துல ஏதோ சல்லி 1000 ரூபாய் கேட்டீங்களா? அதுவும் நாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு 800 ரூபாய் தான் கொடுத்தாங்க அவங்க. அப்புறம் அந்த 200 ரூபாயும் நான் தான் போட்டு சேர்த்து அந்த 1000 ரூபாயை கொடுத்தோம் நானும் அம்மாவும். யோசிங்கப்பே, நீங்க படிச்சா தானே எங்கிட்ட உள்ளவங்க எங்கிட்ட வர்றவங்க எல்லாம் நல்லா படிப்பாங்க. விஷயம் செஞ்சிருக்காங்களா? எனக்கு அதெல்லாம் பத்தி ஒன்னும் தெரியாதுக்கா. எப்படி யாரு சொல்லுவா இத செஞ்சேன் அத செஞ்சேன்னு? யாராவது சொல்லுவாங்களா? இந்தா நீங்க என்னமோ கம்ப்யூட்டரா என்னமோ கேட்டீங்களா, அது வாங்குறதுக்கு கூட என்னமோ லோன் எல்லாம் வாங்கி போட்டிருக்கம்மா. நான் இதெல்லாம் தெரியாம விளையாட்டுத்தனமா அப்படியே இருந்துட்டேன் பாத்தீங்க தானே. எனக்கு சத்தியமா இவ்வளவு நடந்திருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது. அம்மா பாவம் பே, அம்மா படாத பாடு இல்ல உங்கனால. ஒரு புள்ளத்தான், ஆனா ரொம்ப கஷ்டம் அம்மாவுக்கு உங்களை வச்சுக்கிட்டு. அப்பாவுக்கும் காலை இல்லாது. யோசிங்க யோசிங்க, பாவம் தானே அம்மா. இவ்வளவு நடந்திருக்காக்கா, இது தெரியாம நான் எவ்வளவு வெகுடுத்தனமா இருந்துட்டேன். வீட்டுல சண்டை வேற போட்டு வந்துட்டேன். சரி சரி பே, அழுகாயிங்க அழுகாயிங்க. சரிக்கா, நான் அம்மாட்ட கொஞ்சம் போய் பேசுறேன். அம்மா என்ன நினைச்சாங்களோ தெரியல. அப்பாவையும் வேற எடுத்து பேசிட்டு வந்துட்டேன். ஐயோ, ஏன் நீங்க பத்த கஷ்டம்? இப்பதான் எனக்கு தெரியும். இப்பதான் அக்கா சொன்னாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. என் அப்பாவுக்காகவும் உங்களுக்காகவும் மட்டும்தான் பண்ணேன். இனிமேல் நல்லா படிப்பேன்மா. மலைத்தாயின் மகனேக்கள், ஊருக்கே தெரிந்த கதை. உன் பெற்றோர் படும்பதை உனக்கு மட்டும் தெரியாதா? அதுதானே விடுகதை. நெத்திக்கானேறி கத்தி பிடித்து கவ்வாத்து விட்டும் உன் தந்தை கத்தி கத்தி சொல்லும் வார்த்தையெல்லாம் நீ ஒரு நாளும் கத்தி பிடிக்க கூடாது என்பதுதான். வெறுங்கள்ளு பாதத்தோட கருங்கள்ளு குத்திவிட வெட்டவையில் பட்டு நட்ட நடு முதுகெங்கும் சொட்டு சொட்டாய் வேர்வை வர வரிச்சு கம்போ தூக்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போகுவோம் அம்மா. சிரிச்சுக்கிட்டே சொல்லுது பார் தம்பி, நீ படின்னு. படிப்பது மட்டும்தான் தோழா நம் சொந்த ஆயுதம். படித்து விடுனேயும் வாழ்வை சொர்க்கம் ஆகிடும். தடை வரும் போதெல்லாம் உன் தகப்பன் கையில் இருக்கும் தழும்பைப்பார். நீ தடுமாறும் போதெல்லாம் உன் தாயின் விரல்களின் வெடிப்பைப்பார். உன் கனவு என்றென்றும் கொழும்புக்கு போவதல்ல, கொழுந்து சுமப்பதல்ல. விழுந்தாவது படித்து விடு, எழுந்து விடும் தாயகம். எதற்கு தோளா இந்த வாழ்க்கை? சவுக்கு மரம் ஏறும் உன் தந்தையைப் போல சாகும்பறை வாழத்தானா? இடுப்புடிய மலையேறும் உன் தாயைப் போல எல்லாம் இழந்து நிற்கத்தானா? கொழும்பு காட்சட்டையுடன் வரும் உன் அண்ணன் போல் கொத்து ருட்டி அடிக்கத்தானா? கையில் தழும்பு வர உடுப்பு தைக்கும் உன் அக்காவைப் போல் காமண்டில் சாவத்தானா? ஒழுகும் வேர்வையுடன் உன் நண்பன் போல் ஆப்பம் சுடத்தானா? இல்லை, புழுகும் அந்த அண்ணனைப் போல் வெட்டாவில் புழுங்கி ஓடத்தானா? அத்தனையும் இல்லைத்தோளா. பள்ளி சென்று படிப்பதற்கு, பட்டம் பெற்று உயர்வதற்கு இன்னும் என்ன உறக்கம்? நீ சென்றால் பாதை பிறக்கும்.
நீ படிப்பதெல்லாம் உனக்காக மட்டுமல்ல, உன் தலைமுறைக்காக தோழா.